ப. ரஞ்சித்தின் சர்பாட்டா பரம்பரை திரைப்படம் வெளியாக உள்ளது. ட்ரெய்லரே படத்தின் வெற்றியை உறுதி செய்து விட்டது என்று கூறும் அளவிற்கு ரஞ்சித்தின் தயாரிப்பு உள்ளது. இந்த சர்பாட்டா பரம்பரை திரைப்படத்தை அமேசான் நிறுவனம் பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கியுள்ளது. இன்னும் சில நாட்களில் அமேசான் தளத்தில் சர்பாட்டா பரம்பரை திரைப்படம் வெளியாக உள்ளது. ப. ரஞ்சித் அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா என்று பெரும் வெற்றி படங்களாக கொடுத்துள்ளார். அப்படி இருந்தும் ரஞ்சித் சர்பாட்டா கதையை சில முன்னணி ஹீரோக்களிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பலர் அந்த கதையை உதறி இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ரஞ்சித் இந்த கதையை எழுதியவுடன் முதலில் அணுகியது நடிகர் சூர்யாவை தானாம். ஆனால் நடிகர் சூர்யா பல படங்களில் தான் பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பதாக ப. ரஞ்சித்திடம் கூறினாராம். அதே போல கார்த்தி, விக்ரம் மற்றும் இன்னும் சில நடிகர்களும் சாக்கு போக்கு சொல்லி ரஞ்சித்திடம் இருந்து விலகிவிட்டார்களாம். பொதுவாக தனக்கு ஒரு நல்ல கதை கிடைக்கும் என்றால் காத்திருந்தோ அல்லது ஏற்கனவே கையில் இருக்கும் வேறு சில கதைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு வெற்றியடையும் கதைகளுக்கு ஹீரோக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் சர்பாட்டா பரம்பரை திரைப்படம் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படமாக இருந்தும் கோடம்பாக்கத்தில் உள்ள முன்னணி ஹீரோக்கள் விலகி ஓடினராம். ப. ரஞ்சித் தனது கம்பெனி ஆர்டிஸ்டுகளையே தனது படங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தி வருவது உண்டு. அதனாலேயே ரஞ்சித்தின் படங்களை பார்க்கும் பொழுது நடிகர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பது போல இருக்கும். ரஞ்சித் படத்தில் தலை காட்டும் நடிகர்களை மற்ற இயக்குநர்கள் தங்களின் திரைப்படங்களில் பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டும் கோடம்பாக்கத்தில் இருந்து வருகிறது. அதே சமயம் கபாலி, காலா போன்ற திரைப்படங்களில் நடித்து குறித்து ரஞ்சித்திற்கு பெரிதும் உதவினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் அதன் பிறகு ரஞ்சித் ராஜராஜ சோழன் மற்றும் இந்து கோவில்கள் பற்றி சில வார்த்தைகள் அவர் பேச அது அவருக்கு மீண்டும் பின்னடைவாக அமைந்தது. தமிழ் சினிமாவில் இரண்டு ஜாதிகளை சேர்ந்த நபர்களே கோலோச்சி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் கட்டுப்பாடற்ற முறையில் சனாதனத்தையும் இந்து சமயங்களை பற்றி பேசுவதையும் ஜாதிய சினிமா வட்டாரம் ரசிக்கவில்லை. எனவே ரஞ்சித் படங்களில் நடிப்பவர்களை ஒதுக்குவதன் மூலம் ரஞ்சித்திற்கு பாடம் கற்றுக் கொடுக்க மேற்படியார்கள் என்ற தகவல் கோடம்பாக்கத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடிகர் ஆர்யா தொடர்ச்சியாக பல தோல்வி படங்களை கொடுத்து சோர்வில் இருந்திருக்கிறார். இயக்குனர் ப. ரஞ்சித் அவரை சர்பாட்டா பரம்பரை திரைப்படத்திற்காக தொடர்பு கொண்டதும் உடனே ஓகே சொல்லிவிட்டாராம் நடிகர் ஆர்யா. இந்த சர்பாட்டா பரம்பரை திரைப்படத்திற்காக மிகவும் தன்னை வருத்தி கொண்டு கடினமாக உழைத்திருக்கிறார் நடிகர் ஆர்யா. இருப்பினும் இயக்குனர் ரஞ்சித்தை தமிழ் சினிமா ஒதுக்குவதால் தனக்கென ஒரு ஒட்டத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி வருகிறார் இயக்குனர் ரஞ்சித்.